பிவி பக்தி டாக்ஸ் உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறது. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பேச்சு போட்டி. அந்த பேச்சு போட்டியில் கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னென்னா, ராமாயணம் என்ற இதிகாசம் விட்டு சென்ற அடையாளம் எது அப்படின்ட்டு. பலரும் பலவிதமாக பேசினார்கள். அதில் ஒரு மாணவன் வந்து அவன் பேசின பேச்சு எல்லோரையும் கவர்ந்தது. ஏனென்றால் அவன் துவக்கத்தில் என்ன சொன்னா, ராமாயணம் என்ற இதிகாசம் விட்டு சென்ற ஒரு அடையாளத்தை இன்று நாம் தொலைத்து விட்டோம், தொலைத்ததை தேடுகிறோம் கிடைக்கவில்லை என்று ஆரம்பித்தார். எல்லாம் கேட்பவங்க எல்லாருக்கும், ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒன்றும் புரியல. எல்லாரும் நாற்காலி விளிம்பில் வந்து உட்கார்ந்து என்ன சொல்ல போறான்னு ஆர்வமாக கேட்டாங்க. அப்போ அந்த மாணவன் சொன்னால், நான் சொல்ல போகிற எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஆனால் அதை நாம் நினைப்பதில்லை என்று மறுபடியும் அவன் வந்து ஒரு சூசகமாக சொன்னான். எல்லாரும் வந்து என்ன சொல்ல போறான் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ அவன் சொன்னான், பகவானின் அவதாரமே ஸ்ரீராமர். அப்படிப்பட்ட ஸ்ரீராமர் தனது தந்தையான தசரத சக்கரவர்த்தி ராமா நாளை உனக்கு பட்டாபிஷேகம் என்று சொன்னபோது அவர் முகத்தில் அதிகமான ஒரு மலர்ச்சி இல்லை, எப்பொழுதும் இருக்கக்கூடிய முக மலர்ச்சியே இருந்தது. சில மணி நேரத்தில் அதே தந்தை மறுபடியும் ராமரை அழைத்து, ராமா உனக்கு நாளை பட்டாபிஷேகம் கிடையாது, அதற்கு பதிலாக நீ 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும் என்று சொன்னபோதும் சரி, அவர் முகத்தில் எந்த ஒரு வாட்டமும் இல்லை. இது ஸ்ரீராமரின் சிறப்பு என்பது எல்லோருக்கும் தெரியும். அதே சமயம் தனது அண்ணன் ஸ்ரீராமர் வனவாசம் செல்கிறார் என்ற செய்தி கேட்டவுடனே அடுத்த நொடி அவனது சகோதரன் லக்ஷ்மணன் மறவுரி தரித்து கொண்டு அண்ணனுடன் புறப்பட்டு விட்டான். இது லக்ஷ்மணனின் சிறப்பு ஸ்ரீராமரை விட அதிகமா என்றால் தெரியாது. வனவாசம் சென்று விட்டார்கள் என்ற செய்தி பரதனுக்கு தெரிய வர, வேறு ஊரில் இருந்த பரதன் உடனே ஓடிச் சென்று ஸ்ரீராமரை நேரில் சந்தித்து அங்கு அவன் தலைவணங்கி, அண்ணா நீ இல்லாமல் அங்கு அயோத்தி வாடுகிறது என்று சொன்னான். அப்பொழுது ஸ்ரீராமர் என்ன சொன்னார், எனக்கு தரப்பட்ட ஒரு கட்டளை, 14 ஆண்டுகள் வனவாசம் செய்ய வேண்டும் என்று. தந்தையின் கட்டளை நான் மீற மாட்டேன். அப்ப பரதன் சொல்றார், அண்ணா அப்படி இல்லை, நமது தந்தை உயிர் நீத்து விட்டார் உனது பிரிவால், இப்பொழுது நீ வந்து ஆட்சியை எடுக்க வேண்டும் என்று சொன்னபோது கூட ஸ்ரீராமன் மறுத்து விட்டார். பரதா நீ எனக்கு பதிலாக அயோத்தியில் ஆட்சியை செய் என்று கட்டளையிட்டார். அந்த அண்ணன் சொன்ன கட்டளையை அவர் சிரம் தாழ்த்தி எடுத்துக்கொண்டார். ஆனால் அதே சமயம் உனது பாதரட்சிகளை கொடு, அதை வைத்து நான் சிம்மாசனத்தில் வைத்து நான் ஆட்சி செய்ய வேண்டும் என்று பரதன் தன்னை மிகவும் எளிதாக காட்டிக்கொண்டு அவரது பாதரட்சிகளை தலைமையில் சுமர்ந்து அயோத்திக்கு சென்றார். இப்ப ஸ்ரீராமர் சிறப்பு வாய்ந்தவரா அல்லது லக்ஷ்மணன் சிறப்பு வாய்ந்தவனா அல்லது பரதன் சிறப்பு வாய்ந்தவனா என்று கேட்டால், இன்னொரு தம்பி இருக்கிறான், அவன் பேர் சத்ருக்னன். சத்ருக்னன் அமைதியாக இருப்பவன். அவன் பரதன் 14 ஆண்டுகள் அண்ணனின் பாதரட்சிகளை வைத்தே ஆட்சி செய்கிறான் என்றபோது அவருக்கு உறுதுணையாக இருந்தான். 14 வருடம் 14 வருடம் முடிந்தது, ஸ்ரீராமர் திரும்பி வரவில்லை. பரதன் என்ன செய்தான், சத்ருக்னா அண்ணன் திரும்பி வரவில்லை, 14 வருடங்கள் முடிந்து விட்டது, நான் தீக்குளித்து உயிர் நீக்கப் போகிறேன், இனி இந்த அயோத்தியை நீதான் காப்பாற்ற வேண்டும், நீதான் அரசாள வேண்டும் என்று சொன்னபோது சத்ருக்னன் அதை முழுவதுமாக மறுத்து விவாதம் செய்து கொண்டே இருக்க, அதன் பலனாக ஸ்ரீராமரும் அயோத்திக்கு வந்துவிட எல்லோரும் மகிழ்ந்தனர். அப்ப இங்க சத்ருக்னன் சிறப்பா என்றால் அதற்கு பதில் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெரிகிறது, என்ன என்றால் இந்த 4 சகோதரர்களிடம் இருப்பது ஒரு தெய்வீக அன்பு. இந்த தெய்வீக அன்பு, இந்த ஒரு ஒற்றுமை, ஒருவரை ஒரு விட்டு கொடுக்காத ஒரு மனப்பான்மை, இந்த அடையாளத்தை நாம் தொலைத்து விட்டோம். தொலைத்தது மட்டுமல்ல, தொலைத்ததை தேடிக்கொண்டிருக்கிறோம், தேடிக்கொண்டு இருக்கிறோமே தவிர நமக்கு கிடைக்கவில்லை இன்றைய கலியுகத்தில்.
இதை நாம் மறந்துவிட்டு நாம் எங்கெங்கு வளைகிறோம். அன்புக்காக இப்படிப்பட்ட தெய்வீக அன்பை நாம் என்றும் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். மேற்கொண்டு பார்ப்போம். வணக்கம்.